Hi student, இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.1ல 4th சம் பார்க்க போறோம். Find two irrational numbers such that their sum is a rational number. அதாவது 2 irrational number ஓட sum-னா add பண்ணா அது ஒரு rational number வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு questions கொடுத்திருக்காங்க. அடுத்து can you find two irrational number whose product is a rational number? அது கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு irrational number-ஐ add பண்ணா ஒரு rational number வரும் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். அடுத்தது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. Can you find two irrational number whose product is a rational number? அப்ப ரெண்டு irrational நம்பரோட multiplication வந்து ஒரு rational number இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். அப்ப ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்ல டிஃபரன்ஸ் பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு irrational நம்பரோட அடிஷன் வந்து rational number, அதுக்கப்புறம் ரெண்டு irrational நம்பரோட ப்ராடக்ட் வந்து rational number இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறோம். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ரேஷனல் நம்பரை நம்ம எடுக்க போறோம். அந்த ரெண்டு ரேஷனல் நம்பரை எடுத்துட்டு ஆட் பண்ணும்போது ஒரு ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு வரும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, லெட் ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ரெண்டு இரேஷனல் நம்பர் எடுத்துக்கங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், லெட் 4+√2 அண்ட் 4-√2 ஆர் 2 இரேஷனல் நம்பர். இது வந்து நாமளா அசியூம் பண்ணிருக்கோம். ஏதாவது ரெண்டு இரேஷனல் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். இந்த நம்பர்னு அவசியம் இல்ல, எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்மெட்ல எடுத்துக்கங்க. a+b a-bங்கிற மாதிரி இந்த ஃபார்மெட்ல எடுத்துக்கங்க. அப்ப 4+√2 4-√2 இது வந்து 2 இரேஷனல் நம்பர். இதனோட சம் வந்து ஒரு ரேஷனல் நம்பரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அவன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்ப சம் வந்து ஒரு ரேஷனல் நம்பர். அப்ப இதனோட சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 4+√2 இங்க பிளஸ் சம்னு கேட்டதுனால பிளஸ் 4-√2 அப்படின்னு எழுதலாம். அப்ப 4+ பிராக்கெட் ரிமூவ் பண்ணுங்க, 4+√2 +4-√2 அப்படின்னு எழுதலாம். இந்த +√2 -√2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 4+4 8. அப்ப 8 என்ன அப்படின்னா 8 வந்து 8/1 எழுதலாமா. அப்ப 8 இஸ் எ ரேஷனல் நம்பர். அப்ப ரெண்டு இரேஷனல் நம்பரோட சம் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஸோ நம்ம நம்மளுக்கு வந்து ரெண்டே ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு இரேஷனல் நம்பரை ஆட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்குது. ஸோ ரேஷனல் நம்பர் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. அடுத்தது கேன் யூ ஃபைண்ட் டூ இரேஷனல் நம்பர் ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் ஏ ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இதனோட ப்ராடக்ட் வந்து ஒரு ரேஷனல் நம்பரா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதனோட ப்ராடக்ட் வந்து அதே தான், 4+√2 ப்ராடக்ட்ங்கும் போது இங்க மல்டிபிளிகேஷன் வரும். அப்ப இங்க என்ன வரும், 4-√2. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, a+b a-b மாதிரி இருக்கா, a+b into a-b மாதிரி இருக்கு. அப்ப a²-b² ஃபார்முலா தானே. அப்ப a²னா 4²-b²னா √2² அப்படின்னு வரும். அப்ப 4²னா 16-√2² ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். சோ அப்ப என்ன வரும், 2 வரும். அப்ப 16-2 வந்து என்னது, 14. 14 வந்து என்ன நம்பர், 14 இஸ் எ ரேஷனல் நம்பர். ஏன்னா 14 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், 14/1 அப்படின்னு எழுதலாம். சோ 14 வந்து ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு எழுதலாம். இப்ப சார் எல்லாத்துக்குமே ரேஷனல் நம்பர் எழுதுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரூட் குள்ள வந்துச்சுன்னா இது ரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் என்னன்னா ரூட் குள்ள வந்துச்சுன்னா அது இரேஷனல் நம்பர். இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது என்ன நம்பர், இரேஷனல் நம்பர். ஆனா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் குள்ள ஆன்சர் வரல, நம்மளுக்கு 14 மட்டும்தான் வந்திருக்கு. சோ 14 மட்டும் வந்துச்சுன்னா அது என்ன நம்பர், ரேஷனல் நம்பர். இப்ப 14க்கு பதிலாக √14 வந்தா அது இரேஷனல் நம்பர். நம்மளுக்கு ரெண்டு இரேஷனல் நம்பரை என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணும் போது என்ன நம்பர் கிடைச்சிருக்கு, ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டு இரேஷனல் நம்பரை ஆட் பண்ணும் போதும் ரேஷனல் நம்பர் கிடைச்சது, அதே ரெண்டு இரேஷனல் நம்பரை ப்ராடக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.